ஹாய் கார்த்திக், இப்பதான் ஸ்கூலுக்கு வரையா? ஹாய் விக்னேஷ், நானும் இப்பதான் ஸ்கூலுக்கு வரேன். சரி, இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் மிஸ் நோட்டீஸ் ரைட்டிங் டெஸ்ட் கொடுத்தாங்கல்ல, படிச்சிட்டியா? நேத்து எனக்கு ஃபீவர் தான், ஸோ ஸ்கூலுக்கு வரல. நீ எனக்கு இப்போ நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி எழுதணும்னு சொல்லி தரியா? ஓகேடா, சொல்லித்தரேன். வாரத்தில் 3 நாள் தான் ஸ்கூலுக்கு வர, 2 நாள் லீவ் போட்டுரு, உனக்கு இதே வேலையாக போச்சு. சரி, இப்போ நான் எப்படி எழுதுறேன்னு நான் சொல்லித்தரேன். நான் உனக்கு ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்மேட் தரேன், அதில் ஆன்சரை மட்டும் ஃபில் பண்ண போதுண்டா. ஃபஸ்ட்டு ஆன்சர் பேப்பரில் 4 சைட்ஸும் ஒரு பார்டர் போட்டுக்கணும். ஃபுல் பேஜ் பார்டர் போட்டணுமா இல்லை ஆஃப் பேஜ் போட்டால் போதுமாடா? ஃபுல் பேஜ்லேயும் நம்ம ஆன்சர் பண்ணலாம், ஆஃப் பேஜ்லையும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ம், சரிடா. அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த பார்டருக்குள்ளே ஃபஸ்ட் லைனில் நோட்டீஸ் ரைட்டிங் எழுதணும். அப்புறம் ஸ்கூல் நேமு, குரூப் நேமு, ஆர்கனைசேஷன் நேம்னு க்வெஷனில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் எழுதணும். ஓகேடா, அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷனோட நேமை நெக்ஸ்ட் எழுதணும். அப்புறம் டேட்டு, டே, இயர்னு லெஃப்ட் சைடில் இதையெல்லாம் எழுதணும்டா. ஏ, என்னடா நிறைய சொல்லிட்டே போகிறேன், இது ரொம்ப பெரிய ஆன்சராக இருக்கேடா. அடே, இதுவே சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்டில் எழுதுகிற ஆன்சர்டா. ஓன் திங்கிங்கில் எழுதணும்னா இன்னும் நிறைய எழுதிருக்கணும், பரவாயில்லையா? ஐயோ, வேணாம் வேணாம், எனக்கு இதே சொல்லி கொடு போதும். அப்போ இதே ஒழுங்காக கேளு. அப்புறம் ஃபங்க்ஷனோட நேமு, டேட்டு, பிளேஸு, என்ன டேன்னு இதையெல்லாம் எழுதணும். ஓகேடா, அவ்வளோதானா? இங்கே இன்னும் இருக்கேன். டை, இது தாண்டா லாஸ்ட்டு. லாஸ்ட்டாக கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்குற நேமு அப்புறம் டெசிக்னேஷனை லாஸ்ட்டாக கீழே எழுதணும். அப்போது சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்டில் கொஷினில் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ண போதுமா விக்னேஷன்? ஆமாம் கார்த்திக், உன்னால் நிறைய படிக்க எழுத முடியும்னா ஓன் ரைட்டிங்கில் எழுதுகிற மெத்தட் இருக்குது, அதை சொல்லவா இப்போ? ஐயோ வேணாண்டா, இதே எனக்கு போதும். நம்ம புக்கில் 5 கொஷின் இருக்குது, எது இம்பார்ட்டன்ட் கொஷின்டா சொல்லு. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினை நான் இப்போவே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நீ படிக்கிறது பூராமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளாஸ் போகலாம், மிஸ் வந்துட்டாங்க. டெஸ்ட் சிக்கனை ரெடி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. இதே சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்டில் ரிப்போர்ட் ரைட்டிங் எப்படி எழுதணும்னு எனக்கு ஈவினிங் சொல்லிக் கொடு. சரிவா, நம்ம கிளாஸ் போகலாம், மிஸ் வந்துட்டாங்க.